அரைகுழிக்குள் மட்டும் சான்று பாராது தமிழின வரலாற்றை தேடியறிய காலங்கள் கடந்தும் இலக்கியங்கள் துணைகோளாக இருக்கும் ஒரே மொழி எம் தமிழ் மொழி. அன்பான மாணவர்களுக்கு அகரத்தின் வணக்கங்கள். நாம் இன்று பார்க்க இருப்பது தமிழ் இலக்கிய வரலாற்றின் முதல் காலமான சங்க காலம். சேனலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க எங்களுடைய பேஸ்புக் பக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வாங்க நம்ம சேனலுக்குள்ள போகலாம். தமிழின் தமிழ் மொழியின் வரலாறு என்பது 5000 ஆண்டுகள் தொட்டு 20000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒன்று. அதில் சங்க காலமே பொற்காலம். கிமு 1ஆம் நூற்றாண்டு தொடக்கம் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரையிலான முடிவுடை மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டிய மன்னர்களும் பாரி, ஓரி, காரி, நள்ளி, பேகன், ஆய், ஐதியமான் என்ற கடையேழு வள்ளல்களும் வாழ்ந்து காட்டிய ஒரு பொன் பூமி பற்றிய வரலாற்றை எமக்கு அள்ளித்தந்தது அக மற்றும் புற இலக்கியங்கள். சங்ககால இலக்கியங்கள் சார் பயனை தேடி ஆராயும் முன் அக்கால அரசியல், சமூக, பொருளாதார மற்றும் சமய விடயங்களை தேடி ஆராய்வது ஒரு முக்கிய விடயமாகும். அரசியல். சங்ககால தமிழகத்தின் சேர, சோழ, பாண்டிய மன்னர்களின் மரபு வழி ஆட்சி நடைபெற்று வந்தது. யார் இந்த சேரர்கள்? பணம் பூமாலையை தோல் சுமந்து வஞ்சி நகரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த மன்னர் வம்சம் இந்த சேர வம்சம். தற்கால கேரள பகுதியில் தொண்டி மற்றும் முசிறி பகுதியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்கள். சேர வம்சத்தின் சிறந்து விளங்கியவன் சேரன் செங்குட்டுவன். கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இவனது இனுவல் இளங்கோவடிகளுமே சிலப்பதிகாரம் என்ற சிறப்பிலும் சிறப்பு பெற்ற காவியத்தை எமக்களித்தது. சோழர்கள். திருச்சி கொண்டு தெற்கு ஆந்திர பிரதேசம் வரையான பகுதி சங்ககாலத்தின் சோழ நாடு என்று அழைக்கப்பட்டது. உறையூர் தொட்டு புகார் வரை தலைநகரம் கொண்டு தமிழகம் முழுவதும் கொடி கட்டி பறந்த ஒரு சோழ மன்னன் கல்லணை கட்டிய கரிகாலன். இவனது வெற்றிகள் விண்ணை முட்டும் போதாது என்றால் அது பரந்தையும் பூமி விளக்கும். வீரம், புகழ், கொடை, வணிகம், விவசாயம் என்று இவனது காலத்தில் இன்னொரு நவடியங்கள் செழிப்புற்று விளங்கின. பாண்டியர்கள். தெற்கு தமிழகத்தின் மதுரை நகர் கொண்டு பாண்டிய நாடு புலமையில் விளங்கியோன் நக்கீரன் தொட்டு மருதனார் வரை புகழ்கொடி பரப்பிய நாடு பாண்டிய நாடு. நெடுஞ்செழிய மன்னன் கண்ணகையின் கோபத்துக்காளாகி தன் உயிரை மாய்த்த சிலப்பதிகாரம் இயம்பும் வரலாறு கொண்ட பாண்டியர்கள். சங்ககால அரசியலில் முக்கிய ஒரு விடயமாக இருந்தது மரபு வழி முடியாட்சி முறையே. அமைச்சர், அவைப்புலவர், அரசவை போர் போன்றவர்களின் ஆலோசனையை அரசன் கேட்டு நடந்தான். வானவரம்பன், வானவன், குட்டவன், இரம்புரை, வீழ்வர் போன்ற விருது பெயர்களை சேர மன்னர்கள் சூட்டிக்கொண்டனர். சென்னி, வளவன், கிள்ளி என்பன சோழர்களின் பட்டப்பெயர்களாகும். தென்னவர், மீனவர் என்பவை பாண்டிய மன்னர்களின் விருது பெயர்களாகும். ஒவ்வொரு சங்ககால அரசுகளும் தங்களுக்கே உரிய அரச சின்னங்களை பெற்றிருந்தனர். பாண்டியர்கள் சின்னம் மீன், சோழர்கள் சின்னம் புலி, சேரர்களின் சின்னம் வில் அம்பு. அரசவையில் குறுநிலத் தலைவர்களும் அதிகாரிகளும் வீற்றிருந்தனர். ஆட்சியில் அரசருக்கு உதவியாக பெருந்திரளான அதிகாரிகள் இருந்தனர். அவர்கள் 5 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தனர். முதலாவது அமைச்சர்கள், 2வது அந்தணர்கள், 3வது படைத்தலைவர்கள், 4வது தூதுவர்கள், 5வது ஒற்றர்கள் என்று பிரித்திருந்தனர். சங்க காலத்தில் படை நிர்வாகம் திறம்பட சீரமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு ஆட்சியாளரும் நிரந்தர படையையும் தமக்கையுரிய கொடிமரத்தையும் கொண்டிருந்தனர். அரசின் முக்கிய வருவாய் நிலவரி, அயல் நாட்டு வாணிகத்தின் மீது சுங்கமும் வசூலிக்கப்பட்டது. புகார் துறைமுகத்தில் நியமிக்கப்பட்டிருந்த சுங்க அதிகாரிகள் பற்றிய பட்டினப்பாளை குறிப்பிடுகின்றது. போரின் போது கைப்பற்றப்படும் கொள்ளை பொருட்கள் அரசுக்கு கருவூலத்துக்கு முக்கிய வருவாயாக திகழ்ந்தது. சாலைகளும் பெருவழிகளும் நன்கு பராமரிக்கப்பட்டு வந்தன. கொள்ளை மற்றும் கடத்தல் ஆகியவற்றை தடுப்பதற்காக இரவும் பகலும் அவை கண்காணிக்கப்பட்டன. சங்ககால சமூகம். 5 வகை நிலப்பிரிவுகள் பற்றி தொல்காப்பியம் குறிப்பிடுகின்றது. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை மேய்ச்சல் காடுகள் என்று சொல்லக்கூடிய காடுகளும் காடு சார்ந்த இடமும், மருதம் வேளாண் நிலங்களை கொண்டுள்ள வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடற்கரை பகுதி சார்ந்த கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை வறண்ட பூமியை கொண்ட மணலும் மணல் சார்ந்த இடமும். இந்த நிலங்களில் வாழ்ந்த மக்கள் தத்தம் கடவுள்களையும் தொழில்களையும் பெற்றிருந்தனர். குறிஞ்சி முதன்மை கடவுள் முருகன், தொழில் வேட்டையாடுதல் தேனெடுத்தல் போன்றவை. முல்லை முதன்மை கடவுள் மாயோன் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு, தொழில் ஆடு மாடு வளர்ப்பு, பால் பொருள் உற்பத்தி என்பவற்றை முதற்பொருள் தொழிலாக கொண்டிருந்தனர். மருதம்
முதன்மை கடவுள் இந்திரன். தொழில் வேளாண்மை. நெய்தல் முதன்மை கடவுள் வருணன். தொழில் மீன் பிடித்தல் உப்பு உற்பத்தி. பாலை முதற்கடவுள் கொற்றவை. தொழில் கொள்ளையடித்தல். நான்கு வகை சாதிகள் அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர் குறித்து தொல்காப்பியம் கூறுகிறது. ஆளும் வர்க்கத்தினர் அரசர் என்று அழைக்கப்பட்டனர். சங்க காலத்தில் அரசியல் மற்றும் சமய வாழ்க்கையில் அந்தனர் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். வணிகர்கள் வணிகத் தொழிலில் ஈடுபட்டனர். வேளாளர்கள் பயிர் தொழில் செய்தனர். பழங்குடி இனத்தவர்களான பரதவர், பாணர், எயினர், கடம்பர், மறவர், புலையோர் போன்றோரும் சங்ககால சமுதாயத்தில் அங்கம் வகித்தனர். பண்டைய கால தொல்குடிகளான தோடர்கள், ஈரோழர்கள், நாகர்கள், வேடர்கள் போன்றோரும் இக்காலத்தில் வாழ்ந்தனர். தமயம். சங்க காலத்தின் முதன்மை கடவுள் முருகன் அல்லது சேயோன். தமிழ் கடவுள் என அவர் போற்றப்படுவார். முருக வழிபாடு தொன்மை வாய்ந்தது. முருகன் தொடர்பான விழாக்கள் சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அரும்படை வீடுகள் அவனுக்கே உரித்தானவை. மாயோன், விஷ்ணு, வேந்தன், இந்திரன், வருணன், கொற்றவை போன்ற கடவுள்களையும் சங்க காலத்தில் வழிபட்டனர். வீரக்கள் அல்லது நடுகள் வழிபாடு சங்க காலத்தில் முக்கியம் பெற்று விளங்கியது. போர்களத்தில் வீரனது ஆற்றலையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் அவனது நினைவாக வீரர்கள் நடப்பட்டது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் மறைந்த வீரர்கள் பற்றிய குறிப்புகள் அடங்கிய வீரக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இத்தகைய நீத்தோர் வழிபாடு மிகவும் தொன்மையானதாகும். சங்ககால பெண்களின் நிலை. சங்க காலத்தில் மகளிர் நிலை குறித்து அறிந்து கொள்ள சங்க இலக்கியங்களில் ஏராளமான தகவல்கள் உள்ளன. ஔவையார், நச்சைக்கள்ளியார், காக்கை பாடினியார் போன்ற பெண் புலவர்கள் இக்காலத்தில் வாழ்ந்து தமிழ் இலக்கியத்துக்கு சிறப்பான பங்களிப்பை வழங்கியுள்ளனர். மகளிரின் வீரம் குறித்த பல்வேறு பாடல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. கற்பு பெண்களின் தலையான விழுமியங்களாக போற்றப்படுகின்றது. காதல் திருமணம் சாதாரணமாக வழக்கில் இருந்தது. பெண்கள் தங்கள் வாழ்க்கை துணையை தெரிவு செய்யும் உரிமை பெற்றிருந்தனர். இருப்பினும் கைப்பெண்களின் நிலை மிகவும் பரிதாபமாக இருந்தது. சமுதாயத்தின் மேல்மட்டத்தில் சதி என்ற உடன்கட்டை ஏறும் வழக்கம் பின்பற்றப்பட்டது. அரசர்களும் குடியினரும் நாட்டிய மகளிரை ஆதரித்து போற்றினர். சங்ககால நுண்கலைகள். கவிதை, இசை, நாட்டியம் போன்ற நூல்கலைகள் சங்க காலத்தில் புகழ்பெற்று விளங்கின. அரசர்கள், குறுநில மன்னர்கள், உயிர்குடியினர் போன்றோர் புலவர்களுக்கு தாராளமாக பரிசு பொருட்களை வழங்கி ஆதரித்தனர். பாரர், விரலியர் போன்றோர் நாடோடி பாடகர்கள் அரசவைகளை மொய்த்த வண்ணம் இருந்தனர். நாட்டுப்புற பாடல்களிலும் நாட்டுப்புற நடனங்களிலும் தேர்ச்சி பெற்ற கலைஞர்கள் சங்க காலத்தில் வாழ்ந்தனர். இசையும் நடனமும் நன்கு வளர்ச்சி பெற்றிருந்தது. சங்க இலக்கியங்கள் பல்வேறு வகையிலான யாழ்களும் முரசங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன. கணிகைகள் நடனத்தில் சிறந்து விளங்கினர். கூத்து மக்களின் சிறந்த பொழுதுபோக்காக திகழ்ந்தது. சங்ககால பொருளாதாரம். வேளாண்மை முக்கிய தொழிலாகும். நெல் முக்கிய பயிர். கேழ்வரகு, கரும்பு, பருத்தி, மிளகு, இஞ்சி, மஞ்சள், லவங்கம் என்று பல்வேறு வகையான பழங்களும் பயிரிடப்பட்டன. பலா, மிளகு இரண்டுக்கும் சேரநாடு புகழ் பெற்றதாகும். சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் நெல் முக்கிய பயிராகும். சங்க காலத்தில் கைத்தொழில் ஏற்றம் பெற்றிருந்தன. நெசவு உழவு தொழில்கள், தச்சு வேலைகள், கப்பல் கட்டுதல், மணிகள், விலை உயர்ந்த கற்கள், தந்தம் ஆகியவற்றை பயன்படுத்தி ஆபரணங்கள் செய்தல் போன்றவை ஒரு சில கைத்தொழில்களாகும். இத்திய பொருட்களுக்கு நல்ல தேவைகள் இருந்தன. ஏனென்றால் சங்க காலத்தில் உள்நாட்டு மற்றும் அயல் நாட்டு வாணிகம் சுறுசுறுப்பாக நடைபெற்றது. பருத்தி மற்றும் பற்று இலைகளை கொண்டு நெய்யப்பட்ட துணிகள் உயர்ந்த தரமுடையதாக இருந்தன. நீராவியை விடவும் பாம்பின் தோலை விடவும் மெலிதான துணிகள் நெய்யப்பட்டதாக சங்க இலக்கிய பாடல்கள் குறிப்பிடுகின்றன. உறையூரில் உற்பத்தி செய்யப்பட்ட பருத்தி ஆடைகளுக்கு மேலை நாடுகளில் பெரும் தேவை காணப்பட்டது. உள்நாட்டு மற்றும் அயல் நாட்டு வர்த்தகம் சங்க காலத்தில் நன்கு சீரமைக்கப்பட்டிருந்தது. சங்க இலக்கியங்கள், கிரேக்க ரோமானிய நூல்கள் மற்றும் தொல்லியல் சான்றுகள் இது குறித்த ஏராளமான தகவல்களை தருகின்றன. வண்டிகளிலும் விலங்குகளிலும் மேலேற்றப்பட்ட பொதிகள் மூலமாக வணிகர்கள் பொருட்களை கொண்டு சென்று விற்பனை செய்தனர். உள்நாட்டு வாணிகம் பெரும்பாலும் பண்டமாற்று முறையின் அடிப்படையிலேயே நடைபெற்றது. தென்னிந்தியாவிற்கும் கிரேக்க அரசர்களுக்கும் இடையே அயல் நாட்டு வர்த்தகம் நடைபெற்றது. ரோமானிய பேரரசு தோன்றிய பிறகு ரோமாபுரியுடனான வாணிபம் சிறப்படைந்தது. துறைமுகப்பட்டினமான புகார் அயல் நாட்டு வணிகர்களின் வர்த்தக மையமாக திகழ்ந்தது. விலை மதிப்பு மிக்க பொருட்களை ஏற்றி வந்த பெரிய கப்பல்கள் இந்த துறைமுகத்துக்கு வந்து சென்றன. தொண்டி, முசிறி, கொற்றை, அரிக்கமேடு, மரக்காணம் போன்றவை பிற சுறுசுறுப்பான துறைமுகங்களாகும்.
அயல் நாட்டு வாணிபம் குறித்த டெப்ருபிஸ் என்னும் நூலில் ஆசிரியர் பல அரிய தகவல்களை கூறியுள்ளார். அகஸ்டஸ், ட்ரைபிடிஸ், நீரோ போன்ற ரோமானிய பேரரசர்கள் வெளியிட்ட தங்கம் மற்றும் வெள்ளியிலான நாணயங்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏராளமாக கிடைக்க பெற்றன. சங்க காலத்தில் நடைபெற்ற வாணிகத்தின் நிலவு மற்றும் தமிழ்நாட்டின் ரோமானிய வாணிகர்களின் செயற்பாடுகள் ஆகியவற்றை இவை வெளிப்படுத்துவதாக உள்ளன. பருத்தி ஆடைகள், மிளகு, இஞ்சி, ஏலக்காய், லவங்கம், மஞ்சள் போன்ற நறுமணப் பொருட்கள், தந்த வேலைப்பாடுகள் நிறைந்த பொருட்கள், முத்துக்கள் மற்றும் விலையுறந்த கற்கள் போன்றவை சங்க காலத்தில் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களாகும். தங்கம், குதிரைகள், இனிப்பான மருந்து வகைகள் ஆகியன முக்கிய இறக்குமதிகளாகும். சங்க காலத்தின் முடிவு. கிறிஸ்துக்கு பின் 3-ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சங்க காலம் மெல்ல மெல்ல முடிவுக்கு வரத் தொடங்கியது. சுமார் 2.5 நூற்றாண்டுகளுக்கு தமிழகத்தை களப்பிரர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டனர். களப்பிரர்கள் ஆட்சி குறித்து நமக்கு சொற்ப தகவல்களை கிடைக்கின்றன. இலக்கியங்களில் இக்கால புத்த சமயம், சமண சமயம் முக்கியத்துவம் பெற்றிருந்தன. பின்னர் களப்பிரர்களை விரட்டிவிட்டு வட மாநாட்டில் பல்லவர்களும் தெற்கு மாநாட்டில் பாண்டியர்களும் தத்தம் ஆட்சியை நிறுவுகின்றனர். நன்றி மாணவர்களே. அடுத்த காணொலியாக சங்க காலத்தின் வாழ்க்கை முறை. அடுத்த உங்களுடன் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அகரம் தினேஷ்.